சென்னையில் கொரோனா பாதிப்பு மிக தீவிரமாக பரவி வரக்கூடிய சூழலில் தமிழக அரசு அறிவித்த புதிய கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து அரசு விரைவு பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செலினாவிடம் கேட்கலாம். வணக்கம் செலினா, தற்போது இந்த புதிய கட்டுப்பாட்டின்படி எத்தனை காலை நேர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன? இதற்கு பயணிகளிடம் வரவேற்பு உள்ளதா? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். தமிழகத்தில் கொரோனாவானது அதிகரித்து வரக்கூடிய சூழலில் தமிழக அரசு தொடர்ச்சியாக கட்டுப்பாடுகளை அறிவித்து வருகிறது. இரண்டு நாட்களுக்கு முன்பாக புதிய கட்டுப்பாடுகளை தமிழக அரசு ஆனது வெளியிட்டிருந்தது. குறிப்பாக அதில் இரவு நேர போக்குவரத்தானது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. இரவு நேரம் முழு ஊரடங்கும் அறிவித்திருக்கிறார்கள் தமிழக அரசு. குறிப்பாக பார்த்தோம் என்றால் காலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை மட்டுமே அரசு வெளியூர்களுக்கு செல்லும் போக்குவரத்தானது செயல்படும் என்றே அறிவித்திருந்தது. அதன்படி இன்று காலை 4 மணி முதலாக போக்குவரத்தானது தொடங்கியிருக்கிறது. வெளிமாநிலங்களுக்கு வெளியூர்களுக்கு செல்லும் தொலைதூர பயணங்கள் மட்டுமே வந்து இங்கு செயல்பட்டு வருகிறது தற்போது. குறிப்பாக 12 முதல் 13 மணி நேரம் வரை செல்லக்கூடிய போக்குவரத்தானது காலை 4 மணியிலிருந்து 1 மணி வரை மட்டுமே வந்து இயக்கப்பட்டு வருகிறது. அதே போல இரவு 8 மணி வரையிலும் தொடர்ச்சியாக பேருந்துகளானது இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை காலை 4 மணி முதல் அரசு அறிவிக்கப்பட்டுள்ள அதே போல 10 மணி வரையும் அரசு பேருந்துகளானது இயக்கப்பட்டு வர இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்தபடி அரசு பேருந்துகளில் சானிடைசர் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். அதே போல முகக்கவசம் பயணிகள் அணிந்திருந்தால் மட்டுமே உள்ளே பேருந்துகளுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த அனைத்து கட்டுப்பாடுகளையும் இங்கு பேருந்துகளில் போக்குவரத்து ஊழியர்கள் வந்து பின்பற்றி வருகிறார்கள். போக்குவரத்து ஊழியர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் இங்கு அதிக அளவில் தற்போது காணப்படுகிறார்கள். கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படும் என்று ஏற்கனவே போக்குவரத்து துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் கூடுதல் பேருந்துகள் தற்போது வரை இயக்கப்படவில்லை. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் போக்குவரத்து துறையானது இயக்கப்படும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றே தெரிவிக்கப்படுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமைகள் முழு ஊரடங்கு என்பதனால் அன்று போக்குவரத்தானது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. இரவு நேரங்களில் பேருந்து பயணங்களை முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்டிருந்தவர்களுக்கு அவர்கள் வந்து அந்த பணத்தை திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பினையும் தமிழக அரசு தெரிவித்திருந்தது. அதன்படி முன் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அவர்கள் வேண்டும் என்று கேட்கும் நேரத்திற்கு பேருந்துகளானது இயக்கப்படும் என்றே அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ராம்குமார். சிலினா, அதேபோன்று தற்போது கோயம்பேட்டு வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிக்கீங்க. அங்கே சுகாதார நடவடிக்கைகள் எவ்வாறு எடுக்கப்பட்டு வருகிறது? இது குறித்து அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துள்ளது? காவல்துறையினர் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை கட்டுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். குறிப்பாக வெளிமாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் இரவு நேரங்களில் தான் அதிக அளவில் இந்த பயணங்களானது மேற்கொள்வார்கள். தற்போது பகலில் மட்டுமே பயணங்கள் மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் இங்கு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பேருந்து நிலையத்திற்கு உள்ளே வரும்போதே சானிடைசரை கட்டாயம் வந்து பொதுமக்கள் வந்து பயன்படுத்த வேண்டும். அதே போல முகக்கவசம் அணிந்திருந்தால் மட்டுமே தான் இந்த பேருந்து நிலையத்திற்குள் பொதுமக்களானது அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு பேருந்துகளிலும் ஏறும் பொழுதும் பயணிகளுக்கு சானிடைசர்கள் கொடுக்கிறார்கள். அதே போல முகக்கவசம் அணிந்திருந்தால் மட்டுமே தான் பேருந்துகளுக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இங்கு காவல்துறையினர் மட்டுமல்லாது மாநகராட்சி பணியாளர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். இங்கு தொடர்ச்சியாக தீவிர கண்காணிப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். ராம்குமார். உங்களுடைய தகவல்களுக்கு மிக நன்றி செலுத்தினார்.